எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டுமாக நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அந்த சீடர்களை அழைத்து வைத்து அநேக காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட எங்களோடும் பேசுவதற்கு நீர் ஆயத்தமாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற உண்மைகளை, சத்தியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வீராக. அதன் மூலமாக நாங்கள் ஆவிக்குரிய நிலையிலும் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். கேட்கத்தக்கதான இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஒரு விடுதலையோடு, ஒரு இளைப்பாறுதலோடு, உற்சாகத்தோடு, தெய்வீக சிந்தையோடு உடைய வார்த்தைகளை நாங்கள் கவனித்து கேட்கும்படியான ஒரு கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். தெய்வத்துடைய சமாதானமான பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் சூழ்ந்து கொள்வதாக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நீ அமர்ந்திருக்கிற அனைவருடைய இருதயங்களையும் ஆட்கொள்ளுவதாக. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாக ஒவ்வொருடைய உள்ளங்களுக்குள்ளும் ஆழமாக ஊடுருவி கடந்து வருவதாக. தடையாக இருக்கிற இருதயத்துடைய எண்ணங்களின் நினைவுகளையும் கர்த்தர் தாமே உடைத்து போட்டு உம்முடைய வசனத்தின் மூலமாக இதயங்களை பக்குவப்படுத்தி உடைய வார்த்தைகளை விதைப்பீராக. தாழ்த்துகிறோம், தலைவணங்குகிறோம், உம்முடைய வார்த்தைகளுக்காக எதிர்நோக்குகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த செய்தி வேளையிலே நாம் எல்லாம் புதிதாயின என்ற தலைப்பை முன்வைத்து தியானிக்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து நாம் அதைத்தான் தியானிக்க செல்லுகின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது, அது ஒரு புதிய அனுபவமாக இருக்க வேண்டும். பழைய அனுபவத்தினுடைய ஒரு தொடர்ச்சி அல்ல, இட் மஸ்ட் பி நியூ. இது ஒரு புதிய ஒன்றாக இருக்க வேண்டும். பழையவைகள் எல்லாமே ஒளிந்து போயின, இப்பொழுது எல்லாமே புதியவைகள். அநேகருடைய வாழ்க்கையில பழையவைகள் பல ஒளிந்து போனது உண்மைதான், ஆனால் இன்னும் இருக்கின்றது, இல்லை என்று சொல்ல முடியவில்லை. பல புதிய காரியங்கள் வந்துவிட்டது உண்மைதான், ஆனாலும் இன்னும் வராத காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாராக இருக்கிறான், இஸ் எ நியூ கிரியேஷன். இப்பொழுது இவரிடத்திலே நீங்கள் எல்லாம் புதியவைகளைத்தான் பார்க்க முடியும், பழையவைகளை பார்க்க முடியாது, பழையவளை பார்க்கவும் கூடாது. எனவே பழையவைகளெல்லாம் நீங்கி போய் எல்லாம் புதிதாகிற ஒரு அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி சொல்லுகிற பொழுது சில நினைப்பார்கள், எல்லாம் நீங்கி போயிடுமா, எல்லாம் புதிதாகிடுமா, அதெல்லாம் டீப்பர் லைஃப், ஆழமான வாழ்க்கை, அதை ஒரு சிலர் மட்டும்தான் வாழ முடியும், அப்படி எப்படி, அப்படி எதுவுமே கிடையாதுங்க. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருக்கும் ஒரே விதமான வாழ்க்கை தான். இன்னும் நிறைய பேர் தவறான ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க, ஊழியர்கள் தான் விசேஷமான ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டவங்க, விசுவாசிகள் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், ஓரளவுக்கு அப்படி இப்படி இருந்தா கூட ஆண்டவர் ஏத்துக்குவார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசிகளுக்கென்று ஒரு விதம், ஊழியர்களுக்கென்று இன்னொரு விதமாக இல்லை, எல்லோருக்கும் ஒரே விதம் தான், தி சேம் டு எவ்ரி ஒன், எல்லாருக்கும் ஒரே விதமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஊழியர்களிடத்துல அதிகமாக இருக்கிறது. ஏன்னா எவரிடத்துல அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவரிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால நாம நினைத்து கூட விடக்கூடாது, விசுவாசிகள் அவர்களுடைய ஊழியர்களிடத்துல தான் கடவுள் நிறைய கொடுத்திருக்கிறாரு, நம்மிடத்துல கொஞ்சம் தான் கொடுத்திருக்கிறாரு, அதனால நம்ம ஓரளவுக்கு இருந்தா அப்படி இல்லை. விசுவாசிகளுக்கும் ஒரே விதமான வாழ்க்கை தான், ஊழியர்களுக்கும் ஒரே விதமான வாழ்க்கை தான். எல்லா வாழ்க்கையும் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, அவுட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருந்து. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன செய்கிறான், புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். நாம கிறிஸ்துவுக்குள்ள இருந்த நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறவர்கள் எல்லாம் புதியவைகளாகவே இருந்து கொண்டிருக்கோம். எனவே இது ஒரு புதிய அனுபவம். இந்த புதிய அனுபவத்தை நாம ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். இதுக்கு என்ன செய்யறது, அதைத்தான் நாம் சிந்திக்க செல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய கொஞ்சம் பகுதிகளை மட்டுமே சீர்திருத்தி கொண்டிருப்பதல்ல, சரி செய்து கொண்டிருப்பதல்ல, பழுது பார்த்து கொண்டிருப்பதல்ல, வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒரு புதிய ஒரு தோற்றத்தை நாம் காண்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த புதிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படணும்னா, முதலாவது அது எப்படி வரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த புதிய அனுபவம் எப்படி வருகிறது, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஹி மஸ்ட் பி இன் கிரைஸ்ட், அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் அது வரும். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பது, அது ஏதோ ஒரு காலத்துல எப்பொழுதோ ஆரம்பித்து எப்பொழுதோ தொடர்ந்து கொண்டிருக்கவில்லை, நன்றாக கவரிங்கள், அது திட்டமும் தெளிவாக நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு தான் ஆரம்பித்து இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அனுபவம் என்பது ஒரு புதிய அனுபவங்கிறது வந்து, நம்மை அறியாமலே நம்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கவில்லை, ஏதோ ஒரு காலத்திலே நம்மிடத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டிருக்கவில்லை, இது திட்டமாக தெளிவாக நம்மிடத்துல தோங்க வேண்டும். அநேகருக்கு தெரியாதுங்க,
நிறைய பேரிடத்துல வந்து ஆவிக்குரிய விஷயங்களை பேசுற வேள அவங்க இன்னும் கொஞ்சம் தங்களை சரி பண்ற அந்த சிந்தனைக்குள்ள தான் இருக்கிறார்களே ஒழிய எப்பொழுது இவர்களிடத்துல இந்த அனுபவம் ஆரம்பித்தது என்பதை அவர்களுக்கு சொல்ல தெரியாது. எப்பொழுதுலேருந்து நீங்கள் கிறிஸ்தவளா இருக்கல என்று கேட்டால் நாங்கள் எப்போதுலேருந்தோ இருக்கிறோம், டைம் எல்லாம் சொல்ல முடியாது. எங்கள் அப்பா காலத்திலேயே எங்கள் அப்பா காலத்திலேருந்து நாங்கள் யாரை தான் இருக்கிறோம், கிறிஸ்தவளா தான் இருக்கிறோம். எனவே குறிப்பிட்டு கிறிஸ்துவோடு நீங்கள் எப்பொழுது ஒரு ஐக்கியம் வைத்தீர்கள், கிறிஸ்துவோடு எப்பொழுது ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டீர்கள், உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் எப்படி எப்பொழுது வந்தது என்ற கேள்விகளுக்கு தே ஆர் நாட் ஏபிள் டு கிவ் ரைட் ஆன்சர், சரியான பதில் அவர்களால் கொடுக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் இந்த கிறிஸ்தவ அனுபவத்தை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இன்னும் ஏற்படவில்லை. அருமையானவர்களே, ஒன்றும் காலதாமதமாகி விடவில்லை. இன்று கூட நமக்கு அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வருகிறதற்கு ஒரு சரியான அனுபவத்துக்குள்ள வந்துவிட்டால்தான் கிறிஸ்துவினால வருகிற எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வரும். ஒரு சரியான அனுபவத்துக்கு வருகிறவர்கள்தான் ஒரு புதிய அனுபவம் நம்மிடத்துல வரும். இல்லை என்றால் நம்மை நாமே சீர்திருத்தி கொண்டிருப்போம், நம்மை நாமே பழுது பார்த்து கொண்டிருப்போம். ஒருபோதும் நம்மை நாமே பழுது பார்த்து நம்மை சரி செய்து விட முடியாது. சில வண்டிகளை பார்த்தீங்கன்னா, அந்த பழைய வண்டி, நான் கூட ஒரு பழைய வண்டி வச்சிருக்கிறேன், அதை ஒரு பக்கம் பழுது பார்த்தா இன்னொரு பக்கம் பழுதாகும். இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் மெக்கானிக்கிட்ட கொடுத்துட்டு அதை சரி பண்ணிட்டு வந்த பிறகு அடுத்த கம்ப்ளைண்ட் வரும். என்னங்க, நேத்துக்கு தான் உங்கள்கிட்ட கொடுத்த, நீங்கள் சரி பார்த்து கொடுத்தீங்க, அதுக்கு அடுத்தது இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து. அப்படிதாங்க வரும் பழைய வண்டிக்கு, ஒரு பக்கத்தை சரி பண்ணா அதனாலே இன்னொரு பக்கம் சரி சீர்கட்டு போகும். அப்படி ஒரு லாஜிக் இருக்குங்க. பழையதை வந்து திரும்ப திரும்ப சரி பண்ண பண்ண ஒரு பக்கம் சரியாக ஒரு பக்கம் மோசமாகும். அதனால பெஸ்ட் என்ன, எனக்கு தருகிற அட்வைஸ், நீங்க இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம், பேசாம ஒரு புதிய வண்டியை வாங்கிடுங்க. ஆக ஒரு புதிய வண்டி வாங்கினா கொஞ்ச நாளைக்கு அது எப்படி இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அவர் சொல்றார் சரி. எனவே பழையவைகளை நாமே பழுது பார்க்க ஒரு பக்கத்தை பழுது பார்த்தா இன்னொரு பக்கம் சீர்கட்டு போயிட்டு இருக்கும். நமக்கு தேவையானதெல்லாம் ஒரு புதிய அனுபவம். இந்த புதிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னு சொன்னா அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு போர்டிங் பாயிண்ட் உண்டு, ஒரு அலைட்டிங் பாயிண்ட் உண்டு. என்ன அர்த்தம், ஒரு புறப்படுகிற இடம் ஒன்று போய் சேரு, அதாவது ஏறுகிற இடம் ஒன்று உண்டு, இறங்குகிற இடம் ஒன்று உண்டு, அதை புறப்படுகிற இடம் ஒன்று உண்டு, போய் சேருகிற இடம் உண்டு. அநேகருக்கு இந்த அனுபவம் தான் இல்லை. எங்கிருந்து புறப்பட்டோம் என்பதை அவர்களால் சொல்ல முடியாது. பாருங்கள், ஒரு பந்தயத்திற்காக ஒருவன் ஓடினால் கூட அவன் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து தான் ஆரம்பித்திருக்க வேண்டும். நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதற்காக அவனும் கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து ஓடி அவங்களுக்கு முந்தி வந்தா கூட அவனுக்கு பிரைஸ் கிடைக்குமா? அவன் என்ன கேட்பாங்க, மல்ல யுத்தம் செய்கிறவன் என்ன செய்யணும், சட்டத்திற்கு உட்பட்டு செய்யணும். எந்த ஒரு போட்டியில கலந்துகிட்டா கூட அதை துவங்குகிறதுக்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்க சரியா போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். சட்டத்துக்கு உட்படாதபடிக்கு நீங்க எதையோ செய்து கொண்டிருந்தா உங்களுக்கு உங்க பிரயாசத்துக்கு உரிய பலன் கிடைக்கிறது இல்ல. எனவே இந்த புதிதாகிற அனுபவம், இந்த புதிய வாழ்க்கை, இந்த புதிய அனுபவம், இதனால் உருவாகிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் நாம் இதை சரியாக துவங்கணும். ஒருவேளை இன்னும் நமக்கு அது எங்கே நாம் துவங்கினோம் என்பது சொல்ல முடியாத ஒன்றாக இருந்தனா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு புதிய துவக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வந்தோம் என்பது தெரியல, எப்பொழுது நாம் வந்து மனம் திரும்பினோம் என்பது தெரியவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மனம் திரும்புதல் அனுபவத்திலேயே ஆரம்பிக்கிறது. அதான் சொன்ன ஒரு சரியான புறப்படுகிற இடம். ஏதோ நம்ம ரொம்ப வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமா பக்தியா இருந்துட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமா பைபிள் படிச்சிருக்கோம், ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமா ஊழி செய்து கொண்டிருக்கோம். இதனால நாம் என்ன பண்ண முடியாது என்றால் இந்த புதிய அனுபவத்தை அனுபவிக்க முடியாது. புதிய அனுபவம் என்பது திட்டமும் தெளிவுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சரியான புறப்படும் இடம் வேணும், சரியான போய் சேருகிற இடம் வேணும். எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அதை நம்ம சரியா சிந்திக்கணும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தன் போய் ஒரு 50 ரூபாய் தாளை கொடுத்துட்டு கேட்டானா, எனக்கு ஒரு டிக்கெட் கூட அப்படின்னு. அவன் டிக்கெட் கவுண்டருக்குள்ள இருந்து அவன் கேட்டானா, உனக்கு எந்த ஊருக்கு நான் டிக்கெட் தரணும்னு. எந்த ஊருக்கு கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, ஏதோ எனக்கு ஒரு டிக்கெட் கூட அப்படின்னானா. அது எப்படிங்க, எந்த ஊருக்குனாலும் ஒரு டிக்கெட் கொடுத்தா நான் எப்படி கொடுக்குறேன், ஏதாவது ஒரு ஊரை குறிப்பிட்டு சொல்லியானு. ஊரெல்லாம் குறிப்பிட வேண்டாங்க, நான் கொடுத்த காசுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னா. இவன் எதுக்காக இந்த ட்ரெயினுக்கு அதை டிக்கெட் கேட்கறான்னா, இவனுக்கு போய் சேர்ற இடத்தை பத்தி அவனுக்கு டெஸ்டினேஷனே கிடையாது. எங்க போய் சேரணுங்கிறத பத்தி ஹி ஹாஸ் நோ எய்ம். அவனுக்கு ட்ரெயின்ல கொஞ்ச நேரம் ஜேர்னி பண்ணணும். கிராமத்துல இருந்து வந்திருக்கிறார், ட்ரெயினை இதுவரை என்ன செய்யல அவரு பார்க்கல. அதனால அவர் என்ன பண்ணார்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு டிக்கெட் எடுத்து இந்த ட்ரெயின்ல அவரு கொஞ்ச நேரம் என்ன பண்ணோம், ஜேர்னி பண்ணணும். எங்க போய் சேர்றதுங்கிற ஒரு குறியே கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு டிக்கெட் கேட்கிறார்.
இது ஒருவேளை நமக்கு வேடிக்கையான கதையா இருக்கலாம், ஆனா நம்மள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. எங்க போய் சேர போகிறோங்கிறத குறித்து ஒரு சரியான ஒரு தெளிவில்லை. எங்கே போக போகிறோம், எங்கே போய் சேர வேண்டும் என்பதை குறித்த ஒரு திட்டவட்டமான ஒரு இலக்கு இல்லை. பாருங்கள், எல்லோரும் ஓடுகிறார்கள் என்பதற்காக நாம் ஓடக்கூடாது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9:24 வாசியுங்கள். பந்தய சாலையில ஓடுகிறவள் எல்லாம் ஓடுவார்கள், ஆனா ஒரு சரியான இலக்கோடு சரியான இடத்திலிருந்து துவங்கினவன் தான் பந்தயத்தில் வெற்றி பெற்று அந்த பரிசை பெற முடியும். எனவேதான் பவுலப்போஸ்தலன் இன்னொரு இடத்திலும் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பும் பண்ணேன். அதாவது ஒரு குறிக்கோள் இல்லாமல் நான் செயல்பட மாட்டேன், ஒரு நோக்கம் இல்லாமல் செயல்பட மாட்டேன். ஆக ஒரு குறிக்கோள் நமக்கு இல்லை என்றால், ஒரு நோக்கம் இல்லை என்று சொன்னால், நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த வாழ்க்கையை சரியா வாழ முடியாது. இந்த உலகத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். பாரிஸ் பட்டணத்துல ஒரு முறை அனைவரும் ஓடிட்டே இருந்தாங்களாம். அவங்க ஓடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே சும்மா நின்றுட்டு இருந்தவங்களும் பின்னால ஓட ஆரம்பிச்சாங்களாம். ரொம்ப நேரமா எல்லாரும் ஓடிட்டே இருக்கிறாங்க. அதை ஒருதான் பார்த்து கொண்டிருந்தோம். அவன் பார்த்தவனுக்கு ஒரு ஆச்சரியம், எதுக்காக இவங்க ஓடுறாங்க, அவங்கவுங்க ஓட ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு அவனுக்கு விடையே தெரியல. அப்புறம் இவனுக்கு அதுக்கு மேல பொறுமை இல்லை, எப்படியாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் எதுக்காக ஜனங்கள் இவ்வளவு ஓடுறாங்கன்னு. ஒவ்வொருத்தரையா ஓடுறவங்களுக்கு பின்னால இப்ப ஐயா நீங்க எதுக்கு ஓடுறீங்கன்னு கேட்டா, அதுதான் எனக்கும் தெரியல ஐயா, ஃப்ரெண்ட்ல நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க, ஏன் தான் ஓடுறாங்கன்னு நான் அவங்க அதான் பின்னால ஓட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரையா கேட்டா யாருக்கும் விவரம் தெரியல. நடந்தது என்னன்னு சொன்னா, ஒரு திருடன் இன்னொரு பெண்மணியுடைய ஒரு பேக்கை திருடிட்டு புடுங்கிட்டு ஓடிட்டான். அதை பிடிக்கிறதுக்காக இன்னொருதான் ஓடினான். ஐயோ திருடன் திருடன் கூப்பிடவ, யார் திருடன் தெரியாதபடி எல்லாரும் என்ன செய்யறாங்க, பின்னால ஓடுறாங்க. அங்க சத்தம் திருடன் திருடன், அதுக்கு மேல் பின்னால ஓடுறவங்களுக்கு எல்லாம் யாருக்குமே விவரம் தெரியாது. எங்க எதுக்காக ஓடுறோம், ஏன் ஓடுகிறோம் என்பது தெரியாமலே எல்லோரும் ஓடுகிறோம் நிலைமை. இன்னைக்கு அனைவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. கோயிலுக்கு எதுக்கு வரோம், ஜபக்கூட்டத்துக்கு எதுக்கு வரோம், கிறிஸ்தவர்களாக எதற்கு இருக்கிறோம், காணிக்க எதுக்கு கொடுக்கிறோம், ஊழியம் ஏன் செய்கிறோம், இதை பத்தியெல்லாம் ஒரு சரியான சிந்தனையே இல்லை. இதையெல்லாம் நான் யாருடைய மனதை பாதிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, மனதை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் சொல்றேன். சில காரியங்களை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிற அப்படின்னால தான் சொல்லுகிறேன். நமக்கு ஒரு சரியான இலக்கு இல்லை என்று சொன்னால், நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகவும் முடியாது, ஒரு சரியான அனுபவத்தை அடைய முடியாது. ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்க வந்தார். அதைத்தான் திருப்பி திருப்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு புதிய விதமான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை, ஒரு பரவசமான ஒரு வாழ்க்கையை, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு குறிக்கோள் உள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு மகிழ்ச்சி தருகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வந்தார். இந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், அதை நாம் ஒரு குறிப்பிட்ட இலக்கோடு குறிப்பிட்ட இடத்திலிருந்து தான் ஆரம்பித்து பெற வேண்டும். அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், யாரா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன செய்யணும், யாருக்கு இவைகளை கொடுக்க ஆண்டவர் வந்தார்? எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். சீடர்களை கடைசியாக இயேசு கிறிஸ்து அனுப்புகிற பொழுது, Luke 24:47 வாசியுங்கள். Luke 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. எதை குறித்து பிரசங்கிக்கப்பட வேண்டும்? மனம் திரும்புதலை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து. ஏனென்றால் மனம் திரும்புதலின் மூலமாகத்தான் கடவுள் மனிதனுக்கு கொடுக்க வந்த ஆசீர்வாதம் அவனுக்கு சென்று சேரும். யார் மனம் திரும்ப வேண்டிய தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மனம் திரும்புதலை குறித்து பேசுவதன் மூலமாகத்தான் அவர்கள் மனம் திரும்புதல் அடைந்து ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்புதல் என்று சொல்லப்படுகிறதான ஒரு சரியான படிக்கு நாம் வந்து சேரவில்லை என்றால், நாம் ஆண்டவரால் உருவாகிறதான ஆசீர்வாதங்களையோ ஆண்டவரால் கொடுக்க வந்ததான் நன்மைகளையோ பெற்றுக்கொள்ள முடியாது.
மனம் திரும்புதல் என்று சொன்ன உடனே இந்த அநேகர் ரொம்ப சாதாரணமாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. மனம் திரும்புதல் தானே, ஏற்கனவே நூற்றுக்கணக்கில் கேட்ட ஒரு செய்தி, நமக்கு அந்த அனுபவம் இருக்குது. மனம் திரும்பி நம்ம எவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டோம், அதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு முகாமல் இன்னும் இந்த இது போன்ற ஒரு செய்தி தேவையான எண்ணம் வந்துடுது. நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒரு சரியான மனம் திரும்புதலை குறித்த நிச்சயம் நமக்கு வேணும். என்ன வேணும்? வி மஸ்ட் ஹேவ் an assurance, ஒரு சரியான நிச்சயம். மனம் திரும்புதல் என்பது அநேகருக்கு வந்து ஏதோ நம்ம வந்து திடீர்னு ஒரு ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க, அதுதான் மனம் திரும்புதல். அநேகருக்கு என்னவென்றால் ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட பாருங்கள், அதுதான் மனம் திரும்புதல். அநேகருக்கு பாருங்கள் ஒரு ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தோம், அதுதான் மனம் திரும்புதல். அநேகருக்கு நாம் கொஞ்சம் வித்தியாசமாக ஆன்மீக அனுபவங்களோடு காணப்படுகிறோம், இதுதான் மனம் திரும்புதல். இவைகளெல்லாம் மனம் திரும்புதலாக இருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு சரியான அஸ்திபாரத்தை நாம் போடவில்லை என்று சொன்னால் ஒரு உறுதியான கட்டடத்தை கட்ட முடியாது. ஒரு உறுதியான கட்டடத்தை கட்டுவதற்கு முன்பாக ஒரு சரியான அஸ்திபாரம், அந்த அஸ்திபாரம் தான் என்ன? மனம் திரும்புதல். என்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்க வேண்டும். நான் சொல்ல போகிறது மிக மிக ஒரு எளிதான ஒரு சத்தியம்தான், நீங்கள் பலமுறை கேட்ட சத்தியம்தான். ஆனால் அதை குறித்த ஒரு சரியான நிச்சயமோ, அதை குறித்த ஒரு சரியான தெளிவும் இல்லைன்னு சொன்னால், அதற்கு மேல் நாம் கட்டுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவங்கள் நிலைத்திருப்பதில்லை. எனவே அஸ்திபாரத்தை குறித்து இன்னும் அதிகமாக நாம் வந்து சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் சில இடங்களில் பார்க்குறேன், பெரிய பிளாட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னமோ செஞ்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப பல மாதங்களாக செஞ்சுட்ருப்பாங்க, ஒன்றுமே வெளியே தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்குள்ளாடி அங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வந்துடும். பல மாதங்களா அங்கே என்ன பண்ணுறாங்கிறதே தெரியாமல் இருக்கும். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கட்டடம் வந்திருக்கும். காரணம் என்ன? பெரிய கட்டடத்தை கட்டுவதற்கு ஏதுவாக ஒரு வலிமையான அஸ்திபாரத்தை அவர்கள் மண்ணுக்கு கீழே போடுறாங்க. அந்த அஸ்திபாரத்தின் மூலமாகத்தான் அந்த பெரிய கட்டடம் நிற்க முடியும். அதுபோலவே முதலாவது நாம் இந்த அஸ்திபார சத்தியமாகிய மனம் திரும்புதலை குறித்த சரியான அறிவில்லை என்றால் நாம் ஒரு வலிமையான கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்ட முடியாது. ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மனம் திரும்புதல் எங்க இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், யாருக்கு மனம் திரும்புதல் வேணும்? பாவிகளுக்கு. பாவிகள் எல்லாம் யாரு? நாம் எல்லோரும் பாவிகள். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது நான் பிரதான பாவி என்று சொல்லுவான். 1 தீமோத்தேயு 1:15 வாசியுங்கள். அவர்களில் பிரதான பாவி நான். இங்கே பிரதான பாவி என்று சொல்லுகிற மனிதனை கூடிய பின்னணி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வேத பிரமாணங்களின்படி அவன் பாவியே அல்ல. பல ஆண்டுகள் அவன் வந்து வேத பிரமாணங்களை கற்று தேர்ந்தவன், பக்தியாக வாழ்ந்தவன், பக்தி வைராக்கியத்தை உடையவன். சிறு வயதிலிருந்தே அந்த தெய்வ பக்திக்குள்ளாக அவன் வளர்க்கப்பட்டு அந்த யூதருடைய முறைப்படி எல்லா சமய சட்டத்திட்டங்களையும் சரியாக கடைபிடித்து வாழ்ந்தவன். அப்படிப்பட்டவன் தான் இப்பொழுது என்ன சொல்லுகிறான் என்றால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்திற்கு வந்தார், அவர்களிலே நான் பிரதான பாவி. அவனே பிரதானமான பாவியாக இருந்தா நாம் எல்லாம் எப்படிப்பட்ட பாவிகளா இருக்க முடியும்? அவரே பிரதானம், நாம் அதை விட பிரதானத்திலும் பிரதானம். ஆக அவரே தன்னை ஒரு பாவியாக கண்டுகொண்டார். இந்த பாவியாக கண்டுகொள்கிற விஷயத்துல நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டிய என்னவென்று சொன்னா, அநேகர் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்மை பாவி என்று சொல்லுவதை ஒத்துக்கொள்ளுகிறோம். We are just accepting it. இது உண்மைதான், நீங்க சொல்றது பாவிதான், நாம் பாவிதான் என்று. ஆனால் we are not realizing it. நம்மை பாவி என்று என்ன செய்யவில்லை, உணரவில்லை. ஐயா, ஒத்துக்கொள்வது என்பது வேறு, உணர்வது என்பது வேறு. ஒரு டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு. சரிங்க, நீங்க டாக்டர், மருத்துவம் படிச்சிருக்கிறீங்க, ஏதோ நீங்க சொல்றதுக்காக நானும் என்ன செய்யறேன், ஒத்துக்கிறேன். நீங்க ஏதோ ஒரு மருந்து கொடுக்க விரும்புறீங்களா, கொடுங்க, குடிச்சிட்டு போறேன், சாப்பிட்டு போறேன், என் தலையெழுத்து. இப்படியாக நான் மருத்துவரிடத்துல நடந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு சரியான வியாதியிலிருந்து நம்ம விடுதலை அடையணும்னா, ஒரு மருத்துவர் சொல்லுகிற அந்த கம்ப்ளைண்ட் நம்மிடத்துல இருக்கிறத நாம முதலாவது என்ன செய்ய வேண்டும், உணரணும். மருத்துவர் சொல்றதுக்காக ஒத்துக்க கூடாது. நம்மிடத்துல அந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அது உணர முடியாதபடி இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில பாவமும் அப்படி தான். அந்த கேன்சர் இருக்குது பாருங்கள், இந்த கேன்சர் இருக்கிறத அநேகருக்கு தெரியவே தெரியாது. அது மட்டும் தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிஞ்சிருந்தா அநேகர் சீக்கிரமா உலகத்தை விட்டு போயிருக்க மாட்டாங்க. ஏன்? அது ஒரு தொந்தரவையும் கொடுக்கல, அதை பெரிய அளவில் பிரச்சனையும் பண்ணலை.
பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்து, ஆனா அது ஒரு பிரச்சனையாக யாரும் என்ன செய்யல, எடுத்துக்கல. தலைவலி வந்தது மறந்து சாப்பிட்டாங்க, உடம்பு டயர்டா இருந்த வழியும் மறந்து சாப்பிட்டாங்க. எதுக்கு சாப்பிட்டாங்க? தலைவேதனைக்கும் உடம்பு வலிக்கும் டயர்ட்னஸுக்கும் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் மற்ற மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனால் இவைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற கேன்சர் அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. தெரியப்படாத காரணத்தினால அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து கடைசியாக மருத்துவரிடத்துல போகிறவெல்ல இன்னும் நீ கொஞ்ச நாள் தான் உலகத்துல உயிரோடு இருக்க முடியும், அந்த நிலைமைக்கு வந்து விட்டா என்று சொல்லுகிற நிலைமை ஏற்படுகிறது. அதே போல்தான் பாவம் கூட நமக்கு பெரிய பிரச்சனைகளை எப்பொழுதும் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது நாம் பாவிகளாக இருக்கிறோம் என்பதை உணர்வதற்கு ஏராள வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து தெளிவான விளக்கங்கள் இருக்கிறது. அந்த கோணத்தில் நான் சிந்தித்து பார்க்கிற பொழுது நாம் அவிதமாக இல்லை என்பதை உணர்ந்து நம்மை பாவியாக அறிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, நம்மை பாவியாக உணர்ந்து கொள்ளுகிற ஒரு நிலைமை வருகிற பொழுதுதான் இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்த ஒருவரை குறித்த ஒரு பெரிய பிரியமே நமக்கு வரும். அநேகருடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் என்பது ஒரு சமய சடங்காச்சாரமாக இருக்கிறது. நான் சொல்வது சரியா தவறா? ஒரு சடங்கு. ஏதோ கிறிஸ்தவன் என்ன சொல்லுகிறன்னா எல்லாரும் பாவிகள், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு பெறணும், அதனால அவர்கள் என்ன செய்கிறோம்னா அதை ஒத்துக்கொண்டு மனம் திரும்புவதை ஒப்புக்கொண்டு வருகிறார்கள். முதலாவது கிறிஸ்தவ அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் இடத்துல வந்து கிரியை செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாற வேண்டும் என்று சொன்னால், மனம் திரும்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதை நான் முதலாவது உணர்கின்ற ஒரு நிலைமைக்கு வரணும். மனம் திரும்புகின்ற ஒரு தேவை எனக்கு இருப்பதை நான் உணர்கின்ற ஒரு நிலைமைக்கு வருகிற பொழுதுதான் அதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்பதை நான் உணர்கின்ற ஒரு நிலைமைக்கு வர முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இந்த நிலைமைக்கு வரதே கிடையாது. அதனால தான் எவ்வளவுதான் அவங்களுக்கு கிறிஸ்தவ அனுபவங்கள் இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான பரிசுத்தத்தை பார்க்க முடிகிறது இல்லை. காரணம் என்னவென்றால், மனம் திரும்புதல் என்கிற ஒரு அனுபவத்தை அவள் இன்னும் காணவில்லை. உண்மையாகவே நீங்கள் இருக்கிற விதமாக உங்களை கண்டுகொள்ள முடியும் என்றால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்கள். ஆண்டவரே, நான் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறேன், நிர்பந்தமான ஒரு நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு உங்களுடைய தேவை, உங்க உதவி தேவை என்று அவரை நோக்கி நாம் கூப்பிட முடியும். இன்றைய அநேகர் பாவ விடுதலைக்காகவோ பரிசுத்திற்காகவோ ஆண்டவரை நோக்கி ஒரு ஆழ்ந்த உணர்வோடு கூப்பிட முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் இதை ஒரு பிரச்சனையாக நினைக்கவே இல்லை. அவர்களால் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கவும் முடியவில்லை. அவர்கள் பிரச்சனையாக பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதனால தான் இன்றைய கிறிஸ்தவ உலகமும் பாவத்தை குறித்து அதிகமாக பேசாமல் மனிதனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசுகிறது. நீ உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் நீங்க வேண்டுமா, உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா, நீ இயேசு கிறிஸ்துவிடத்துல வா. மனம் திரும்பு. மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஒரு ஞான ஸ்நானத்தை ஒரு சபையில சேர்கிறதையோ இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அங்கே காட்டப்படுகிறது. அதுவல்ல, உலகத்துல நமக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மனம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்கிற நிலைமைக்கு வரணும். அல்லேலூயா. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? என்றைக்கு நான் பாவியாக இருக்கிறேன் என்பதை வேதம் சொல்லுவதற்காக அல்ல, மருத்துவர் சொல்லுவதற்காக அல்ல. சிலர் ஜெபம் பண்றவர்கள சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் வெறும் குப்பை, நான் வெறும் தூசி, நான் ஒன்றுக்குமே உதவாத பாவி, என்னை கொண்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் ஜெபத்துல சொல்லுவாங்க. ஆனா அவங்கள யாராவது போய் அட பாவி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா பொறுத்துக்குவாங்களா? சரிதான் போ, நீ பெரியவா. என்ன இவ்வா பெரியவான்னு என்ன பார்த்து சொல்லிட்டேன், யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பாவுக்கு அப்பா யார் தெரியுமா? எங்க குடும்ப பாரம்பரியம் என்ன தெரியுமா? அப்படி ரொம்பவும் பேச ஆரம்பிப்பாங்க. அப்படித்தானே ஜபத்துல என்ன சொல்லுவாங்க? ஒண்ணுமே நான் கிடையாது, குப்பை தூசி, ஒன்றுக்கும் உதவாள். ஆக இவர்கள் சில விஷயங்களை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையில அவங்க தங்களை பாவியாக உணரவில்லை, தூசியாக உணரவில்லை. உண்மையிலே நாம தூசியாக நம்மை உணர்ந்து கொண்டா மற்றவர்கள் நம்மை தூசின்னு நினைக்கிறவர் சொல்லுகிறவங்க என்ன செய்வோம்? சரிதாமா, நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. நான் யார் தான்? தூசி தான். ஆனா நாம விடுகிறோமா? யார போய் என்ன சொன்ன? ஒரு புடி பிடிக்கணும். அப்படித்தானே? ஆக நாம் ஒத்துக்கொள்கிற அநேக காரியங்களை உணரவில்லை. அருமையானவர்களே, நான் பாவி என்பதை நான் உணரணும். டாக்டர்கிட்ட போனா டாக்டர் உடனே நமக்கு மருந்து எழுதி தர்றாரா? இப்ப கூட கொஞ்சம் ஒரு ஸ்கிட் போட்டு காட்டினாங்க, ரொம்ப சிறப்பா மருத்துவம் பார்த்தாங்க. இந்த டாக்டர் போனோடனே என்ன பண்றாரு?
நிறைய டெஸ்ட்டுகளுக்கு நம்ம அனுப்புகிறோம். அப்படி தான் நான் பிளட்டு டெஸ்ட் பண்ணோம், யூரின் டெஸ்ட் பண்ணோம், அப்புறம் ஏகப்பட்ட டெஸ்ட் அவர்கிட்ட எக்ஸ்ரே ஸ்கேன் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண சொல்கிறார். முதலாவது அவர் என்ன செய்கிறாருங்க, முதலாவது உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்னவென்பதை நான் கண்டுபிடிக்கட்டும், முதலாவது உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நான் உனக்கு சொல்லட்டும் என்று அந்த அர்த்தத்தில் தான் அவர் என்ன செய்கிறார், நிறைய டெஸ்ட்டுகளுக்கு நம்ம அனுப்புகிறார். அனுப்பிட்டு சொல்கிறார் இந்தந்த விதமாக பிரச்சனை இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அவ்விதமாக சொல்கிறார். அப்போ இந்த டெஸ்ட்டுகளெல்லாம் நம்மை யாராக நாம் இருக்கிறோம் நமக்கு காண்பிக்கிறது அப்படித்தானே. இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நன்றாக கவனியுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சில டெஸ்ட்டுகளுக்குள்ளா வரணும். நான் உண்மையில் யார், இதனால் நமக்கு ஒரு நஷ்டமும் வரப்போறது கிடையாது. உண்மையிலே நான் யாருங்கிறத கண்டுபிடித்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நான் யாராக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அது போல மாற முடியும். என்னுடைய இன்றைய ரூபத்தை நான் அறிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் என்னுடைய இடத்துல எதிர்பார்க்கிற ரூபத்துக்கு நான் ஒருபோதும் வர முடியாது. முதலாவது எனக்கு மனம் திரும்ப வேண்டிய தேவை இருக்கிறதா என்பதை நாம சிந்தித்து பண்ண, நீங்கள் ஒரு கணம் மறந்துடுங்க உங்க ஞான ஸ்நானத்தை, ஒரு கணம் நீங்க என்னையோ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீங்களோ அதை மறந்துடுங்க. என்றிலிருந்தோ சர்ச்சுக்கு போக ஆரம்பிதுன்னு சொல்லுங்களா அதை மறந்துடுங்க. கொஞ்சம் ஆன்மீக கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சிங்களா அதை மறந்துடுங்க. இப்போ நமக்கு ஒரு டெஸ்ட் தான், வேற ஒன்றும் தப்பு கிடையாது. டெஸ்ட்ல என்ன வரப்போகுது, உண்மைன்னா உண்மைன்னு சொல்ல போகுது, தவறுனா தவறுனு சொல்ல போகுது, அப்படித்தானே. இதனால் நமக்கு எந்த ஃபால்ட்டும் வரப்போகிற சில நேரத்தில் நம்ம ஃபுல் பாடி செக்அப் பண்ணுற எதுக்காக, நம்ம நல்ல ஆர்டரில் இருக்கிற வேலை நல்ல ஹெல்த்தை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற வேலையிலேயே போய் என்ன செய்யணும், ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறோம் எதுக்கு, ஏதாவது தப்பு தவறு இருந்தால் தெரிந்து கொள்ளட்டும், அப்படி இல்லைன்னா ஓகே ஆல்ரைட் அப்படி சொல்லி விட்டு விடுகிறோம். அதுபோல ஒரு டெஸ்ட் நாம் மனம் திரும்பி இருக்கிறோம், எப்படிங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, எந்த லேபில் போய் டெஸ்ட் பண்ணுறது. ஆனால் ஒரு பரீட்சைக்குள்ளே நாம் வரணும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார் நீ எல்லாம் பாவின்னு, நாம் ஒத்துக்கிட்டு ஒரேடியாக என்ன செய்திடக்கூடாது, அடுத்தது என்ன செய்யணும் சொல்லக்கூடாது, உண்மையில் நான் பாவியா என்ற ஒரு கேள்வியை கேட்கணும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ பாவி, யூ ஆர் சின்னர். அப்போ நான் ஒரு கேள்வியை கேட்கலாம், உண்மையிலே நான் பாவியா, எப்படி அப்படியாக நான் சிந்தித்து பார்க்க ஆரம்பிக்கிற பொழுது தான் கர்த்தர் சொன்னது உண்மை என்பது தெளிவடையும். அநேகர் இந்த இதில் கேள்வியை கேட்கறது கிடையாது, ஆண்டவர் சொல்லிட்டாரு அதனால நான் பாவிதான், இப்போ அடுத்து என்ன செய்ய போகணும், கூட நான் கோயிலுக்கு போகணும், அப்புறம் நான் பாட ஆரம்பிக்கணும், அப்புறம் நான் பைபிள் படிக்க ஆரம்பிக்கணும், அப்புறம் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், அப்புறம் நான் காணிக்க கொடுக்க ஆரம்பிக்கணும், அப்புறம் ஏதாவது ஊழியர்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணால் நான் ஊழியத்துக்கு போயிடணும், அந்த மாதிரி போயிடுறோம். முதலாவது நான் மனம் திரும்ப வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறேன்னா பவுலப்போஸ் சொல்லுவார், என்னிலே நான் ஒரு குற்றத்தையும் காண, வாசித்து பாருங்கள் 1 கொரிந்தியர் 4:4 என்னிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் அறியேன், ஆனால் அதனால நான் யார் கிடையாது, நீதிமான் கிடையாது, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யாரு. அப்போ கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்பதை பார்த்தால்தான் நான் யார் என்பதை கண்டுகொள்ள முடியுமே ஒழிய எனக்கு நானே என்னை பார்த்து கொண்டு எந்த ஆராய்ச்சியும் வர முடியாது. நான் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சென்று பிரசங்கம் செய்தேன், 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒரு சிலர் இடத்துல வந்தார்கள், ஒரு குரூப்பாக வந்தான், வந்த 4 பேருமே சொன்னாங்க, பிரதர் நீங்கள் சொன்னதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது, நீங்கள் சொன்னபடியெல்லாம் நாங்கள் நன்றாக இருக்கிறோம், நீங்கள் சொன்னபடியான எல்லா பரிசுத்த வாழ்க்கையும் எங்களிடத்தில் இருக்குது, எங்கள் குடும்பத்தில் இருக்குன்னு ரொம்பவும் அவங்க புலகாங்கி தான் அடைந்தார்கள். ரொம்ப பூரிப்பு அவங்களுக்கு, அதாவது நான் செய்தியில் வந்து இவைகளெல்லாம் ஒருத்தருக்கு இருக்கணும்னு சொன்னனோ அதெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறதாக அவர்கள் மனதில் நினைத்து, ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை பார்த்தார்கள், அந்த காரியங்களை குறித்து பிரசங்கம் செய்த உடனே அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. ஆனால் அதனால் அவங்க வந்து ரொம்ப சரியாக இருக்கிறன்னு அர்த்தம் அல்ல, அவர்கள் சில காரியங்களை மட்டும்தான் பார்த்தார்கள், இன்னும் பார்க்கப்பட வேண்டிய இடங்கள் ஏராளம் இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக எப்படி நாம் இருக்கிறோம் என்பதை சரியாக பார்த்தா தெரியும். பவுல் சொல்கிறார், இவ்வளவு பெரிய அப்போஸ்தலன், இவ்வளவு அருமையாக வாழ்ந்தவர், சிறப்பாக வாழ்ந்தவர், அவர் சொல்றார் நான் என்னிடத்திலே ஒரு குற்றத்தையும் அறியேன், ஆனாலும் அதனால என்னை நான் நீதிமன்றம் சொல்ல முடியாது, என்னை நியாயம் விசாரிக்கிறவன். ஆமாம், அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வெளிச்சத்தில் வருகிற வேளையில தான் எல்லாம் வெளிப்படும். நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி நம்மை பார்க்க வேண்டும். ஒரு மனம் திரும்ப வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதை நான் உணர வேண்டும். இதை உணர்கிற அனுபவத்திற்கு பிறகுத்தான் நான் பாவ விடுதலையை விரும்பி கேட்க முடியும். இதற்கு பிறகுத்தான் பாவ மன்னிப்பை விரும்பி கேட்க முடியும்.
இதற்கு பிறகுதான் எனக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதை நான் உணர முடியும். ஆண்டவரே, நீர் வந்து என்னை ரட்சித்தால் ஒளி எனக்கு ரட்சிப்பு இல்லை என்று நான் சொல்ல முடியும். நீர் வந்து என்னை விடுவித்தால் ஒளி எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்ல முடியும். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது? பைபிள் சொல்றதுக்காக, பிரசங்கமாக சொல்றதுக்காக, வேதம் சொல்றதுக்காக நம்ம நாமே பாவி என்று ஒத்துக்கொண்டு சில காரியங்களுக்குள்ளே புகுந்து விட்டோம். சரியான பாவ உணர்வு அடையவில்லை, பாவ விடுதலை அடையவில்லை. நம்மை நாமே ஆண்டவருக்கு முன்பாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குணநிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் எப்பொழுதும் எவைகளை பார்க்கிறோம் என்றால் பாசிட்டிவ் சைடை மட்டும் பார்க்கிறோம். சர்ச்சுக்கு வரோம், ஆராதனை செய்கிறோம், பலவிதமான ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு இருக்கோம், எது வந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் இருக்கும், இவைகளை மட்டும் பார்க்கக்கூடாது. மொத்தத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள தகுந்த அளவிற்கு என்னுடைய சுபாவங்கள் இருக்கிறதா? ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள தகுந்த அளவிற்கு என்னுடைய குணநிலைகள் இருக்கிறதா? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவன், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவன் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை நிலை இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை நிலையிலே மற்றவர்களை பார்க்க முடிகிறதா? இப்படியாக நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். எனவே முதலாவது ஒரு சரியான மனம் திரும்புதல், ஒரு சரியான நோயை உணர்கிற ஒரு அனுபவம், அதற்கு வர வேண்டும். அதற்கு வர வேண்டும் என்றால் நான் உட்கார்ந்து யோசிக்கணும். ஒரு சில இடத்துல சொல்லுகிற வேளையில் அவங்க சொல்லுவாங்க, என்ன பிரதர் நீங்கள் திடீர் திடீர்னு இந்த மாதிரி மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் சொல்கிறீங்க, புதுசாக வந்த ஒரு அனுபவம் வேணும்னு சொல்கிறீங்க, மனம் திரும்புகிற நாள் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு ஒன்றும் மனம் திரும்புகிற நாளெல்லாம் தெரியாது, கிறிஸ்துவ ஒப்பு கொடுத்த நாளும் தெரியாது. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறோம், நாங்கள் நல்ல கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறோம், நாங்கள் பக்தியாக தான் இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக பிரியமாகத்தான் இருக்கிறோம், அதற்கேற்றபடி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்ன திடீர் திடீர்னு பிறந்த நாள் மனிதனுக்கு தெரிகிறது போல ரட்சிக்கப்பட்ட நாளும் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர்கள் அவர்களுடைய பக்தி வாழ்க்கையை பார்க்கிறார்கள். அது நன்றாக இருக்கிறது, அவர்கள் வித்தியாசம் தெரியவில்லை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வித்தியாசம் தெரிய வேண்டும். இப்படி தங்களை பக்திமான் எண்ணுகிறவர்களும் உட்கார்ந்து நான் இப்பொழுது பாவியா பாவி இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அப்பொழுதுதான் மனம் திரும்புவதற்கான ஒரு தேவை இருக்கிறத உணர முடியும். அல்லேலூயா, சொல்லுகிறது புரிகிறதா? இப்படி சிந்திக்கிறவர்களும் கூட மற்றவரோடு எதிர்த்து நிற்பதற்கு பதிலாக இவருக்கு என்னமோ பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கு, அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு இந்த அனுபவம் எந்த காலத்திலிருந்து இருக்கு, காலங்களே எங்களுக்கு தெரியாது அந்த அளவு. அப்படி கிடையாது, கிறிஸ்தவ அனுபவம் உங்களை தெரியாம உங்களோட ஒட்டி கொள்ளுகிற ஒரு அனுபவம் அல்ல, உங்களுக்கு தெரியாமலே உங்களோடு சேர்ந்து கொள்கிற ஒரு அனுபவம் அல்ல, என்றைக்கு நடந்தது என்று தெரியாமலே உங்களோடு வந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் அல்ல, என்றைக்கு உங்களை பாவியாக நீங்கள் உணர முடிந்ததோ அன்றிலிருந்துதான் உங்களுக்கு கிறிஸ்தவ அனுபவம் உணரும். அதைத்தான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. என்னுடைய வாழ்க்கையில் நான் என்றைக்கு ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் என்பது எனக்கு தெரியும். காரணம் என்னவென்றால் என்னை என்றைக்கு நான் பாவியாக உணர முடிந்தோ அன்றைக்கு தான் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஒருவேளை நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் புதிய அனுபவம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழலில் தான் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய மனிதனாக இருக்கிறான். அது எப்பொழுதிலிருந்தோ புதிய மனிதனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற விதமாக அல்ல. நீ எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வந்தாய், எப்பொழுது கிறிஸ்துவாகிய பேழைக்குள் வந்தாய் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். எனவே மனம் திரும்புதல குறித்து சரியாக நாம் சிந்தித்து பார்த்துவிட்டு அடுத்தபடிக்கு கடந்து செல்லலாம். டாக்டர் சொல்றதுக்காக ஒத்துக்க வேண்டாம். இந்த காலத்தில் ஒரு டாக்டர் ஒரு விதமாக சொல்லுவார், இன்னொரு டாக்டர் இன்னொரு விதமாக சொல்லுவார். அதனால் அவங்க சொல்றதை அப்படியே ஏற்றுக்க வேண்டாம். முதலாவது நம்ம என்ன செய்வோம், ஆராய்ந்து பார்ப்போம். டாக்டரை திருப்திப்படுத்துறதுக்காக சரிதாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் சரின்னு சொல்ல வேண்டாம். நம்முடைய சரீரத்தில் நோய் பலகீனம் இருக்கிறா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க முன்வருவோம். நிக்கோதேமை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார். நிக்கோதேமை குறித்து நீங்கள் பைபிளில் படிக்கிற வேளையில் நீங்கள் யாராவது அவரிடத்தில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமா பாருங்கள். கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி. நிக்கோதேமு, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தான் நாம் நிக்கோதேமு குறித்து அதிகமாக பார்க்குறோம். அந்த சுவிசேஷத்தில் நிக்கோதேமுவை குறித்த தகவல்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் எந்த பின்னணியிலே உள்ளவன், எப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டது என்பதெல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நிக்கோதேமு பார்க்கிற பொழுது அவன் சனகரிப் சங்கத்தை சேர்ந்தவன், அதாவது பக்தி உள்ளவர்களுடைய கூட்டத்தை சார்ந்தவன், யூதர்களுக்கு மத்தியிலே பிரபலமானவன், பிரசித்தி பெற்ற போதகர், நியாயப்பிரமாணங்களுக்கு கற்றுணர்ந்தவர், நல்ல மனநிலை உடையவர். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பிற பிரதான ஆசாரிகளும் மத தலைவர்களும் பல அவதூறான காரியங்களை சொன்ன பொழுது கூட அவர்களை தட்டி கேட்டவன் யார், நிக்கோதேமு. அவருக்கு எதிராக சில முடிவுகளை எடுத்த பொழுது இப்படியெல்லாம் முடிவெடுப்பது சரியா என்று அவர்களை கேள்வி கேட்டவன் அவன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே
மற்றவர்கள் அதை விரும்ப மாட்டாள் என்பதை தெரிந்து வைத்திருந்தும் கூட ஒரு இரவை கண்டுபிடித்து அவரை நேரடியாக சென்று சந்தித்து பேசினவன் நிக்கோதேமோ. இறந்து போன பிறகு கூட ஒரு குற்றவாளியைப் போல் அவர் மறித்தாரு, அவரோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக் கூடாதுன்னு அவர் ஒதுங்கிறாமல் அவருக்காக மிகுந்த வாசனை தைலங்களோடு புறப்பட்டு சென்று அவருக்கு அவன் மரியாதை செய்தான். இவைகளெல்லாம் கவனித்து பார்க்கிற பொழுது நிக்கோதேமுவை நாம் ஒரு பாவியாக பார்க்கவே முடியாது. அப்படித்தானே, நிக்கோதேமுவை யார் ஒரு பாவி என்று சொல்லவே முடியாது. நிக்கோதேமுவை போல ஒரு மனுஷர் இந்த நாட்கள் இருக்கிறான்னு வச்சுங்க, நம்ம சர்ச்சில் இருக்கிறார் இல்லை நம்ம போற இடத்துல இருக்கிறோம், அவர்கிட்ட போய் ஐயா நீங்க மனம் திரும்பணுங்க, உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணுங்க, கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி அதை வந்து ரியாக்ட் பண்ணுவார்? முதலாவது நம்மளை சொல்லத்தான் நமக்கு மனசு வருமா, ஐயோ அவர் எவ்வளோ பெரிய தேவ மனிதன், எவ்வளோ பக்தியாக இருக்கிறாரு, எவ்வளோ பேருக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, எவ்வளோ நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு, எவ்வளோ பேர் அவரை கனப்படுத்துகிறாங்க, அவர்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து இடத்துல வந்த உடனேயே இவர் எதுக்காக வந்தார் தெரியுமா? நிக்கோதேமு விண்ணரசை குறித்த சில விடைகளை பெற்றுக் கொள்வதற்காக, தன்னுடைய உள்ளத்திலே எழுந்து கொண்டிருந்த ஆன்மீக கேள்விகளுக்கு விடை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து அவரை நிக்கோதேமு சந்தித்த மாத்திரத்திலேயே முதலாவது சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், நிக்கோதேமஸ் யூ மஸ்ட் பி பார்ன் அகேன், யூ நீட் எ செகண்ட் பர்த். இஃப் யூ டோன்ட் ஹாவ் சச் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேனாட் சீ த கிங்டம் ஆஃப் காட். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உனக்கு இல்லைன்னு சொன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டாய். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட். கடவுளின் ராஜ்யத்தை குறித்து ஒரு நாள் புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வேத விளக்கம் கேட்பாங்க, இதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன, நிறைய விஷயங்கள் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரிய விதமாக நிதானிக்க முடியும், ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரிய ரீதியாக சிந்திக்க முடியும். மனித மூளையை கொண்டு மனித காரியங்களை எல்லாம் புரிந்து கொள்ளுகிறது போல ஆவிக்குரிய ஒரு சிந்தை இருந்தால் தான் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் முதலாவது நான் மனம் திரும்பி இந்த பாவ மனிதனை ஓரமாக விட்டுவிட்டு ஒரு புதிய மனிதனாக மாற வேணும். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வருகிற பொழுதுதான் பரிசுத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்கிற ஒரு ஆற்றல் வரும். நிக்கோதேமுவை கண்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், நிக்கோதேமுவே நீ மனம் திரும்ப வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீ பெரிய போதகனாக இருக்கலாம், வேத விஷயங்கள் உனக்கு நிறைய தெரியலாம், நிறைய பேருக்கு நீ பிரசங்கம் பண்ணலாம், பல இடத்துல உனக்கு நல்ல மரியாதையும் கனமும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், நீ நியாயப்பிரமான சட்டத்திட்டங்களை சரியாக கடைபிடிக்கிறவனாக இருக்கலாம், உன்னிடத்துல பல நல்ல செயல்கள் இருக்கலாம், ஆனாலும் அதனால நீ தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது, தேவனுடைய அரசை குறித்து அறிந்து கொள்ள முடியாது. ஒரு பேதுரு அறிந்து கொள்ள முடியும், ஒரு யோவான் அறிந்து கொள்ள முடியாது, நீ அறிந்து கொள்ள முடியாது. நீ அறிந்து கொள்ள விரும்பினால், if you want to know it, you must be born again. ஆக ஒரு நிக்கோதேமுவை பார்த்த ஆண்டவர் மனம் திரும்ப சொன்னார் என்றால், இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நிக்கோதேமுவை மிஞ்சின ஒரு பரிசுத்த வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிக்கோதேமுவை பார்த்த ஆண்டவர் சொன்னார், you are a sinner. நிக்கோதேமுவுக்கு என்ன சொல்லல, அவனுக்கு புரிந்து கொள்ள முடியல, இது எப்படி, how it is possible கேட்டான். வய பிறந்த பிறகு மறுபடியும் எப்படி இரண்டாவது முறை பிறக்க முடியும்? ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன, இது கூட தெரியாதவன் எப்படியா போதிக்கிற ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிற, மறுபடியும் பிறக்கிறது என்றால் என்ன பாருங்கள், நமக்கு புரியுதா? அது நமக்கும் புரியல. அப்படித்தானே, அவனுக்கு புரிய அவன் புரிந்து கொள்ள முடியும்னு நான் நம்ப முடியுமா? ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து, நீ போதிக்கிற ஊழியத்தில் இருக்கிறிய, இது கூட உனக்கு தெரியலையே அப்படின்னார். அப்போ அவர் எதை அங்கு முன்னிறுத்துகிறார், முதலாவது உன்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் பிறத்தான், அதாவது நீ மாம்ச சரீரத்தில் இருக்கிற, நீ மாம்சிகமா இருக்கிறவள பெரிய பக்திமானா இருக்கலாம், பெரிய பரிசுத்தமான நிலைமைக்கு இருக்கலாம், ஆனாலும் நீ ஆவிக்குரிய நிலைமைக்கு வரணும். விண்ணிலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியின் மூலமாக உன்னிலே ஒரு புதிய பிறப்பு ஏற்பட வேண்டும், நீ ஒரு புதிய மனிதனாக மாற வேண்டும், ஒரு புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும். அப்படி நீ மாற வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும்? அப்படி மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை, தேவையை உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் நாம வந்து அடைய வேண்டியதை அடைய முடியாது. ஒரு மருந்து சாப்பிடணும்னா கூட என் பையில வந்து சாரிடன் டேப்லெட்ஸ் இருக்கு, என்ன ஊழியக்கார பேக்கிலேயே மருந்தை வச்சு நடக்கிறான்னு சொல்லி நினைக்க போறீங்க. ஆனா இதை நான் எப்போ நினைப்பேன், எப்போ தலைவேதனை வருதோ அப்போதான் அதனுடைய நினைவு வரும், ஆ பேக்கில் எடுத்து போட்டுனேங்கிற நினைவு வரும். ஆக ஒரு தேவை உணர்கிற பொழுதுதான் அதனுடைய அதை குறித்து நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். நம்மை பாவி என்ற நாம் பாவி என்ற உணர்வை அடைந்து இந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு சிந்தை நமக்கு உருவாகிற பொழுதுதான்
நாம் யாராக மாற முடியும்? ஆண்டவர் விரும்புகிற ஒரு மனிதனாக மாற முடியும். ஆண்டவர் நமக்கு அளிக்கவிருக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று மனம் திரும்ப வேண்டிய தேவை நமக்கு இல்லையா என்பதை நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கூட ஆராய்ந்து பார்ப்போம். பல ஆண்டுகளாக நாம் சபையில் இருந்தாலும் ஆராய்ந்து பார்ப்போம். பல ஆண்டுகளாக ஜபக்கூட்டங்களுக்கு போய் வந்து கொண்டுதான் ஆராய்ந்து பார்ப்போம். நான் மனம் திரும்பினது உண்மையா? அப்படி மனம் திரும்புகிற பொழுது ஒரு சரியான ஒரு உணர்வோடு மனம் திரும்பினேனா, நான் பாவியாக இருந்தேன் என்பதை சரியாக உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மனம் திரும்பினேனா? இன்று அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே மனம் திரும்புறாங்க. இயேசுநாதர் சொல்றாரல்லவா, அதுக்காக மனம் திரும்ப வேண்டும் என்று. சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்தது, த பேஷன்ஸ் ஆஃப் த கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய அந்த வியாகுலங்களை குறித்த ஒரு படம். இந்த படம் உலகமெங்கிலும் ஒரு பெரிய அசைவு ஏற்படுத்தினது. இதை குறித்து நிறைய சாட்சிகள் உண்டு. அந்த படத்தை பார்த்து விட்டு வந்து நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள். அநேகர் வந்து அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவ விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நிறைய பேர் கிறிஸ்தவத்திலையும் சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி உலகம் முழுவதும் நடந்தது. ஆனாலும் அதுல ஒரு சிந்தனை என்ன தேவைன்னா, இவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்தினது என்ன தெரியுமா? ஒரு சிந்தனைக்காக தான் சொல்றேன். இவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராக, அதாவது ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தூண்டினது அவர்களுடைய பாவம் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள். அந்த பாடுகளுடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பொழுது அவர்கள் இதயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டார்கள், மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. இந்த அளவுக்கு ஒருத்தர் நமக்காக கஷ்டப்பட்டிருக்கிறாரே, அதனால அவர்கள் என்ன செய்தார்கள், இயேசு கிறிஸ்து மேல ஒரு பிரியத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலாக எதிர்பார்க்கப்படுகிற மாற்றம் இதுவல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சாதாரண நிலைமையில் உள்ளவங்களுக்கும் இல்லை ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் இதுதான் உண்மை. ஆண்டவருடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து நாம மனம் திரும்பக்கூடாது. இதை நீங்க மனசுல வச்சுங்க. சில துக்க வெள்ளிக்கிழமை வருகிறவங்களாம் ரொம்ப சங்கடப்படுவாங்க, கண்ணீர் விட்டு அழுவாங்க, பாவிங்களே இப்படி போய் இவரை அடிச்சிருக்கிறீங்களே. அதுவும் இந்த ஜீசஸ் சினிமாலாம் வந்ததுல இருந்து நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து மேல ரொம்பவும் பரிதாபம். தே ஆர் சோ சாரி ஃபார் கிரைஸ்ட், இவ்வளவு அவர் அடிச்சிருக்கிறாங்களே, இவ்வளவு வியாகுலப்படுத்தி இருக்கிறாங்களே, இவ்வளவு துன்பப்படுத்தி இருக்கிறாங்களேன்னு. ஆனா இயேசு கிறிஸ்து அடைந்த பாடுகளோ துன்பங்களோ வியாகுலங்களோ உங்களை மனம் திரும்ப தூண்ட வேண்டாம். எது மனம் திரும்ப தூண்டணும், அந்த பாயிண்ட்க்கு வாங்க. இயேசு கிறிஸ்து அடிச்சிட்டாங்களே பாவீங்க, அதனால மனம் திரும்புறேன். இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகள் அனுபவித்திருக்க, பல நேரங்களில் பிரசங்கங்கள் அதாவது நற்செய்தி கூட்டங்களை உனக்காக அவர் இவ்வளவு பாடுகளை சகித்தாரே, அவருக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமா நமக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு, நாமும் எக்ஸ்சேஞ்சா என்ன செய்யணும், ஏதாவது செய்யணும், அதனால நாம ஊழியம் செய்ய வரோம். நல்லதான், உணர்வுகள் நல்லதான். ஆனாலும் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு தேவையை உணராமலே, பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டிய ஒரு அவசியத்தை அறியாமலே, இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்ட ஒரு பரிதாபத்தினாலே, இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை கண்டதன் விளைவாக ஏற்பட்ட மன உருக்கத்தினாலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய பரிதாபத்திற்காக அல்ல, நம்முடைய பாவத்திற்காக. நான் பாவி, எனவே அவரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. There is a necessity. அதை நாம புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து செல்லுகிற பொழுது எருசலேமில் உள்ள பெண்கள் எல்லாம் பின்னாலே வந்து புலம்பி அழுதார்களாம். புலம்பி அழுகிற பொழுது இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், அவர்கள் மேல் சுமந்திருக்கிற பாவத்துக்காக அழுங்கள். நான் எதை செய்து நிறைவேற்ற வந்தேன் அதை செய்கிறேன், அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனக்காக பரிதாபப்பட்டு கொண்டிராதீர்கள், உங்களுடைய பரிதாபம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் பரிதாபப்பட வேண்டியது பாவத்திலே மடிய போகிற உங்களுடைய சந்ததிக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக. சிலுவையினுடைய காட்சியை பார்த்து நாம் மனதுருகி மனதிலே ஒரு பரிதாப உணர்வை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே பார்க்க வேண்டும், நம்மை பார்க்க வேண்டும். கெட்டகுமாரன் அவிதமாகத்தான் ஒரு நாள் சிந்திக்க ஆரம்பித்தான். மனம் திரும்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் என்ன செய்தான், வாசியுங்கள் லூக்கா 15:18. போதும். இங்க பார்க்கிற பொழுது கெட்ட குமாரனுக்கு நிர்பந்தமான ஒரு நிலைமை ஏற்படுகிறது.
ரொம்ப வேதனையான நிலைமை ஏற்படுகிறது. அப்பொழுது அவன் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை என்றால், என் தகப்பன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, அவர் ரொம்ப அன்பானவர், பலருக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறாரு, அதனால நானும் போய் அவரிடத்துல எனக்கு தேவை நன்மை கேட்பேன், அவரிடத்துல கெஞ்சி மன்றாடி ஒரு உதவியை கேட்பேன் என்று அவன் செல்லவில்லை. அதற்கும் பதிலாக என்ன செய்தான் என்றால், தான் ஒரு பாவி என்பதை உணர்கிறான். இந்த தகப்பனுக்கு முன்னாலே போய் நிற்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, அந்த தகுதியை நான் இழந்து விட்டேன், பரத்திற்கு விரோதமாக என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் ஒரு பெரிய பாவி, அவரை மறுபடியும் அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு தகுதி எனக்கு இல்லை, நான் ஒரு குறைந்தபட்சம் வேலைக்காரனாகத்தான் செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு செல்கிறான். இங்கே அவன் அந்த தகப்பனுடைய அன்பை சார்ந்து ஓடவில்லை, அதாவது அன்பை மட்டுமே நினைத்து அந்த அன்பின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லவில்லை. அந்த தகப்பனுக்கு முன்பாக சென்று தன் பாவத்தை அறிக்கையிட வேண்டும், தன் குறைவுகளை உணர வேண்டும், உணர்ந்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவோடு செல்கிறான். அப்படி முடிவோடு செல்ல வேண்டும் என்றால் அவன் அங்கு என்ன செய்திருக்க வேண்டும்? He must have examined his life, இல்லையா? அவனுடைய வாழ்க்கை அவன் சோதித்து பார்த்திருக்கணும். என்னுடைய நிலைமைக்கு காரணம் என்ன? நான் இந்த அளவிற்கு ஒரு சூழ்நிலைக்கு வந்து சேர்ந்ததற்கு காரணம் என்ன? It is because of my sin. என்னுடைய பாவம், என்னுடைய தவறுகள், என்னுடைய wickedness. அவன் அதை உணர்கிறான். உணர்ந்ததுக்கு அடையாளமாக அவன் என்ன சொல்கிறான்? நான் இனி எங்க அப்பா கிட்ட போல் மகன் என்று சொல்லக்கூட முடியாது, வேணும்னா ஒரு வேலைக்காரனாக நான் போய் சேருவேன். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ அப்ரோச் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் மனதுருகிறவர், ஆண்டவர் அன்பானவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், எனவே நம்முடைய எல்லா வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவரிடத்திலே ஓடோடி சென்றால் நமக்கு ஒரு உதவி கிடைக்கும் என்று ஆண்டவருடைய மனதுருக்கத்தை மட்டுமே சார்ந்து ஓடுகிறோம். நன்றாக கவனியுங்கள், நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? அவருடைய அன்பை மட்டுமே இப்ப சார்ந்து ஓடுகிறோம். ஆனால் பரிசுத்தம், அந்த மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன், நமக்கு எந்த ஒரு நன்மையும் செய்வதற்கு வல்லமை உள்ள தேவன், ஒரு பரிசுத்தமான தேவனும் கூட. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சில உதவிகள் தேவைப்படுகிற பொழுது அவரிடத்துல ஓடோடி போனால் நமக்கு கிடைக்கும் என்று நாம் உணர்கிற அந்த நம்பிக்கை நல்லதுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே விதமான சூழ்நிலைகளை நாம் சந்திப்பதற்கு நம்முடைய பாவங்கள் கூட காரணமாக இருக்க முடியும் அல்லவா? நம்முடைய தகாத விதமான செயல்கள் கூட காரணமாக இருக்க முடியும் அல்லவா? நாம் எடுத்த தகாத முடிவுகள் காரணமாக இருக்கலாம் அல்லவா? ஆண்டவருக்கு இசைந்த ஒரு ஜீவிதம் செய்யாததனால் இவைகள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லவா? தேவனுடைய வார்த்தைகளின்படி நடவாமல் போனதனால் இப்படி ஏற்பட்டிருக்கலாம் அல்லவா? எனவே நடந்துவிட்ட காரியங்களுக்காக வருத்தப்பட்டு இதற்கு ஒரு தீர்வு காண இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடும் பொழுது இவைகளுக்கு நானும் காரணமாக இருந்திருக்கிறேனா என்ற ஒரு ஆராய்ச்சி தேவை. அந்த ஆராய்ச்சியோடு உணர்ந்து ஆண்டவரிடத்திலே செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார். எனவே அங்கே பாவி என்று உணர்கிற ஒரு உணர்வு தேவைப்படுகிறது. இன்று என்னை பார்த்து நான் கேட்கிறேன், உண்மையிலே நான் பாவிதானா? இதை குறித்து எனக்கு ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், ஒரு கிளியரன்ஸ் ஏற்படணும். என்னை நான் சரியான பாவி என்று உணர்கின்ற பொழுதுதான் ஒரு பரிசுத்தம் தேவை என்றும் இயேசு கிறிஸ்துவின் உதவி எனக்கு தேவை என்றும் நாம் உணர முடியும். எல்லாரும் செய்யறாங்களே, அவங்க செய்யறதையும் நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இன்னைக்கு ரட்சிப்பு என்று சொன்னாலே ஒரு கொஞ்சம் சினிமா பாக்குறத விட்டுட்டு, கொஞ்சம் சண்டை போடுறத விட்டுட்டு, கொஞ்சம் தவறு செய்யறத விட்டுட்டு, சர்ச்சுக்கு போறது, ஆராதிக்கிறதுல கலந்து கொள்கிறது, ஜெபம் பண்றது, காணிக்க கொடுக்கறது, இதுதான் தேவைப்பட்டா திருவிருந்தில பங்கு கொள்ளுகிறது, மன ஞானஸ்தானம் எடுக்கிறது, இப்படிப்பட்ட பல காரியங்கள் இதைத்தான் எல்லாரும் செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்க செய்யறதுக்காக நாம அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. முதலாவதாக நமக்கு மனம் திரும்புதல் எந்த அளவில் வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட புனித ஸ்தலத்திற்கு ஒரு மனிதன் வழிபட சென்றானான். வழிபட சென்ற பொழுது அவன் வந்து அந்த இடத்துக்கு புதுசா வரான். அந்த இடத்துல எப்படி வழிபடணுங்கிற விவரங்கள் அவனுக்கு தெரியாது. அப்ப அவன் ஒரு இடத்துல நின்று கொண்டு யோசனை செய்து கொண்டே இருந்தான். இங்குள்ள வழிபாட்டு முறைகள் நமக்கு தெரியவில்லை, எப்படி போய் இந்த இடத்துல இருக்கிற புனித தலத்தில் வழிபடுவது என்பது எனக்கு தெரிய வேண்டும், அதுக்கு என்ன செய்வதுன்னு அவன் யோசித்து கொண்டிருந்தான். அப்படி அவன் யோசித்து நின்று கொண்டிருக்கிற பொழுது மனசுக்குள்ள ஒரு முடிவு செய்தான், யாராவது ஒருவர் வழிபட வருவார்கள், அவர்கள் செய்வது நாம அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அப்படியாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் அவிதமாக கடந்து சென்றான். அவன் கடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது தலையில் ஒரு தொப்பி வச்சிருந்தான். இவன் நினைச்சான், ஓஹோ இந்த இடத்துக்கு போகிறவங்க தலையில தொப்பி வச்சுட்டு தான் போகணும்னு ஓடி போய் பக்கத்தில் ஒரு தொப்பி கடை இருந்து அது கடையில் போய் அவர் கேப் ஒன்று வாங்கி தலையில் வச்சுக்கிட்டான். கொஞ்சம் நேரம் அவனை ஃபாலோ பண்ணான். ஃபாலோ பண்ணுறவள அந்த மனிதன் தலையில் இருந்து அந்த கேப் எடுத்து என்ன பண்ணுறாரு, இப்படி மூஞ்சிக்கு முன்னாடி அப்படி அசைத்தார். உடனே இவன் பார்த்தான், ஓஹோ கொஞ்சம் தூரம் போன பிறகு மூஞ்சிக்கு முன்னாடி இப்படி அசைக்கணும் போல இருக்குன்னு. உடனே இவன் தலையில் இருந்த தொப்பியை கழட்டி மூஞ்சிக்கு முன்னே அசைத்தான்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனவொடனே அந்த மனிதன் அந்த தொப்பியை வீசி எறிந்தார். ஓஹோ, இவர் நினைத்தார் இந்த இடத்துல இப்படித்தான் வழிபாடு செய்யணும் போல இருக்குது, இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தொப்பி வீசி அறிந்தார். அதுக்கப்புறம் அந்த மனிதன் உள்ளே போய் வழிபாடெல்லாம் செய்து வெளியே திரும்பி வந்தால் இவரும் பின்னால் திரும்பி வந்தார். மறுபடியும் அந்த வீசி அறிந்த தொப்பியை போய் அவன் மறுபடியும் எடுத்தான், இவரும் போய் எடுத்தார். ஆனால் முன்னால சென்ற மனிதன் எதற்காக அவைகளை செய்தார் என்பது இவருக்கு தெரியாது. அவன் எதுக்காக செய்தான் தெரியுமா? சும்மா நார்மலாக தான் தொப்பி வச்சுட்டு வந்தான், வழிபாட்டுக்காக வரல. வந்த இடத்துல அவனுக்கு ரொம்ப புழுக்கம், அதனால தலையில தொப்பி எடுத்து என்ன பண்ணான், முகத்துக்கு முன்னாடி இப்படி அசைத்தான். ஆனாலும் அவன் அசைத்த வேலையில அவனுக்கு போதுமான அளவுக்கு காற்று வரல. அந்த காற்று வராதனால அவனுக்கு கோபத்தினால என்ன பண்ணிட்டான், தூக்கி மோஷல தூக்கி வீசிட்டான். நேத்தி கூட பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய பாராளுமன்றத்துல மம்தா பானர்ஜின்னு ஒரு பெரிய அம்மா இருக்கிறாங்களா, இந்தியாவில் மேற்கு வங்காளத்தை சார்ந்தவங்க, அவங்க அப்படியே கொஞ்சம் ஒரு பேப்பர் கட்டை தூக்கியே டெபுட்டி ஸ்பீக்கர் மேலே வீசிட்டாங்க. அது பண்ணி எல்லாம் வீட்டில் கோபம் வந்தால் பாத்திரத்தை தூக்கி வீசலாம், பாராளுமன்றத்தில் போய் எதை வீசுறது, கையில் இருக்கிறதா வீச முடியும். வீட்டுக்குள்ளே பார்க்குறவங்கள ஏதாவது ஒரு பண்ணுறவன் ஏதோ ஒரு பிரச்சனை சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டுக்குள்ளே ஒரே ஆர்கெஸ்ட்ரா ப்ளே ஆகிட்டு இருக்கும். சட்டி பொட்டிலாம் என்னென்ன நம்ம வீட்டில் பாத்திரம் எங்கே இருக்குன்னு அப்போ தான் தெரியவே வரும், ஃபீல் பண்ண முடியும். கிச்சன் ஒன்று இருக்குது, அங்கே பாத்திரங்க ஒன்று இருக்குது, கடாம்பரம் சத்தம் கேட்கும். பெண்களோட இயல்பு, யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அந்த அம்மா நேதை பாராளுமன்றத்தில் போய் அவங்கள பேசுறதுக்கு அனுமதி கேட்டாங்க, அந்த நேரத்தில் பேசுகிற அனுமதி கொடுக்கல. அதுக்காக கொஞ்சம் காத்திருக்கிறத விட்டுவிட்டு கையில் இருந்த பேப்பர் கட்டெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவர் மேலே வீசி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அதை மாதிரி இவனுக்கு தலையில் அந்த தொப்பி, அதை தொப்பியால் காற்று வீசி பார்த்தா காற்று கிடைக்கல, பிரயோஜனத்துக்கு இல்லாத தொப்பின்னு வீசி எறிஞ்சிட்டான். பின்னால் வந்து அவனுக்கு விவரம் தெரியல, அதே தப்பு செய்தான். அதுக்கப்புறம் திரும்பி வரவில்ல, அவருக்கு கொஞ்சம் கோபம் தணிஞ்சு போச்சு, அதனால மறுபடியும் தொப்பியை போய் எடுத்துட்டு வந்தார். இவரும் அதை செய்தார். முன்னால போறவங்க எதுக்காக அதை செய்யறாங்க, அதை தெரியாமலே பின்னால போறவங்க செய்யறது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா? அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, திருவிருந்து எடுக்கிறாங்க, அது எதுக்காக எடுக்கிறோனே தெரிகிறது இல்லை. நான் வந்து பல சபைகளுக்கு போவேன், ஆராதனை முடிஞ்ச அந்த ஆராதனை இப்ப செய்தி வேலை முடிஞ்ச உடனே அங்க கம்யூனியன் நடக்கும். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் வந்து கர்த்தர் நல்ல ஒன்பதை ருசித்து பாருங்கள். அங்க போய் போய் ருசித்து பாக்குறது, உடனே எல்லா கான்கிரேஷனையும் ஒன்றா எழுப்பி வந்துடுவாங்க, லைனாக நிற்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்ததை அதாவது வாங்கினது திருப்பி கொடுக்காதவன், அண்ணன் தம்பியோட சண்டை போட்டவன், பொய் பேசுறதை என்னைக்குமே விடாதவன், மற்றவங்களுக்கு தீங்கு பேசிய பழக்கப்பட்டவன், எல்லா பம்பு தும்புல ஈடுபடுறவன், குடிக்கிறவன், சீட்டு பிடிக்கிறவன், ஏமாத்துறவன், கொள்ளையடிக்கிறவன், எல்லாம் லைனில் வந்துடுமா. கர்த்தருடைய பந்தின்னு சொன்ன உடனே வந்து அங்கே நின்றுட்டு இருப்பான். கர்த்தருடைய பந்தி யாருக்கு? அநியாயக்காரனுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் ஆகாத செயல் சேரவனுக்குமா? காலாகாலமாக போய் அந்த கம்யூனில் பங்கு பெற்று ஒரு காலமும் கடவுளோட ஒரு தொடர்பு இல்லை. எதுக்கு செய்கிறாங்க? ஐயோ, அது ஏதோ சமய சம்பந்தமான காரியம், அது கம்யூனில் போய் கலந்துக்கிட்டால் நமக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் வருது. இந்த கேத்தலிக் ரிலிஜியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நற்கருணையிலேயே இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ப்ராட்டஸ்டண்ட்டுக்காரங்க அதை நம்புறது கிடையாது. நற்கருணையில் இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது மாதிரி தான் நடந்துக்குவாங்க. வாழ்கிறபடி வாழ்ந்துக்கிட்டு, செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டு, நான் எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன் சர்ச்சு கேம்பஸில் வர வெளில தான் வெளியே நின்று சிகிட்ட அப்படி அணைச்சி போடுவாங்க. அப்படி அணைச்சி போட்டு ரொம்ப உள்ள பக்தியாக வருவாங்க. அப்புறம் பார்த்தா கம்யூனில் லைனில் நின்றுப்பார் கியூவில். ஏன் கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்குன்னு சொன்னால் நமக்காக ஏதோ ஒன்று ஆயத்தமாக இருக்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, வி ஷுட் நாட் மிஸ் இட், அதை வீணாக்கிடக்கூடாதுன்னு போயிடும். எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம், ஒன்றுமே தெரில. அதுக்குள்ள பல சமய சடங்குகள், மற்றவங்க துதிக்கிறாங்க நாமும் துதிக்கிறோம், அவங்க சோத்திரம் பண்றாங்க நாமளும் சோத்திரம் பண்றோம், அவங்க ஜெபிக்கிறாங்க நாமும் ஜெபிக்கிறோம், அவங்க ஞானஸ்தானத்துக்கு போறாங்க நாமளும் ஞானஸ்தானத்துக்கு போறோம், அவங்க காணிக்க கொடுக்குறாங்க நாம காணிக்க கொடுக்குறோம். இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பின்னணி இருக்குங்க. இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவது தான் ஞானஸ்தானம். அப்படித்தானே, என்னை பாவி என்று உணர்ந்து இந்த பாவியை பரிசுத்தமாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். எனவே நான் பாவி என்று உணர்ந்து அவரால் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருப்பதுதான் எது, இந்த பேப்டிசம். இந்த பேப்டிசமே உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, இந்த பேப்டிசத்துக்கு பின்னால் இருக்கிற சத்தியம் தான் கொண்டு போகும். எனவே அந்த சத்தியத்தை நாம் என்ன செய்யணும், பரிதாபகரமாக இந்த நாட்களில் நான் பல இடங்களில் போய் பார்க்குற ஒரு வேதனையான விஷயம் என்னன்னு சொன்னால், மனம் திரும்புதலை குறித்த பிரசங்கம் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப குறைவு. மற்றவரிடத்துல போய் சுவிசேஷம் சொல்றவளில கூட நீங்க ஞானஸ்நானம் எடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு தான் சொல்றாங்களே ஒழிய, மனம் திரும்பலன்னா போக மாட்டீங்கன்னு சொல்றது இல்லை. அதனால அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை நம்ம செய்யாம தப்பாயிடக்கூடாது, போதனைகள் வித்தியாசமா போயிடுச்சு. மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் ஞானஸ்நானம், ஆண்டவரோட ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கு தான் கர்த்தருடைய பந்தி,
ஆண்டவரை தம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொண்டவர்களுக்குத்தான் ஆராதனை, ஆண்டவரோடு உறவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் காணிக்கை ஊழி எல்லாமே. எனவே இவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக முதலாவது நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் என்பது திட்டவட்டமாக நிறைவேறியிருக்க வேண்டும். மனம் திரும்புதல் திட்டவட்டமாக நிறைவேறிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவியா என்பதை அறிந்திருக்க வேண்டும். நாம் பாவியா என்பதை அறிந்து கொள்வதுதான் எப்படி? யாரும் அதை நமக்கு சொல்லவே தேவையில்லை, யாரோ ஒருவர் சொல்வதற்காக ஒத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் பாவியா இல்லையா என்பதை உணர முடியும். நாம் தேவனுடைய ஆவிக்குட்பட்டவர்களா இல்லாதவர்களா, தேவனாலே ரட்சிக்கப்பட வேண்டிய தேவையில் இருக்கிறவளா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை முதலாவது நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்துவிட்டு அந்த மனம் திரும்புதலை குறித்த ஒரு நிச்சயம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். காரணம் என்னவென்றால் எல்லாம் புதிதாயின என்ற தேவ சத்தியத்தை விதி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் புதிதாகிற ஒரு அனுபவத்துக்கு வர வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் நிச்சயமாக நிறைவேறிக்க வேண்டும். அந்த மனம் திரும்புதலை உணர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் பாவ மன்னிப்பு, பாவ விடுதலை, பரிசுத்தமாகுதல், இந்த கிரியைகள் எல்லாம் நமக்குள்ளாக ஆவியானவரால் நிகழ்த்தப்படுகிறது. அவைகள் இல்லாதபடிக்கு ஏதோ சில ஆன்மீக காரியங்களோடு மட்டும் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதனாலே பாவம் அங்குதான் இருந்துட்டு இருக்கும், பாவம் மாறாது. எனவே மனம் திரும்பி இருக்கிறோமா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடிந்த வேளையிலும் நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு நேரம், நம்மை நாமே சோதித்து பார்ப்பதற்கான ஒரு நேரம். ஆண்டவர் நமக்கென்று ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு விசேஷமான அனுபவத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒரு புதுமையை காணத்தக்கதான ஒரு விசேஷமான ஒன்றை நமக்காக அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று நாம் அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கு ஏன் நம்மை ஆராய்ந்து பார்க்க கூடாது? என்னுடைய வாழ்க்கை புதிதாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? பரிசுத்தமான ஒரு தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு பரிசுத்தம் என்ற ஒரு தகுதி தேவைப்படுகிறதே, அந்த தகுதியை நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேனா என்று நாம் ஏன் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கூடாது? மனம் திரும்புதல் என்பது ஒரு சாதாரண மதக்கட்டளை அல்ல, ஏதோ ஒரு சமய செயல்பாடு அல்ல. மனம் திரும்புதல் என்பது ஒரு உண்மையை நம்மிடம் கண்டறிந்து அதற்கு தீர்வை தேடுகின்ற ஒரு அனுபவம். நான் பாவி என்று எப்பொழுது என்னை உணர முடிகிறதோ அப்பொழுதுதான் நான் பரிசுத்தமாக முடியும். ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காகத்தான் இந்த உலகத்திலே வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் கல்வாரியிலே அடைந்த கஸ்திகளுக்காக, அவர் கல்வாரியிலே அடைந்த பாடுகளுக்காக நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எபிரேயர் 2:4 வாசிக்கிறோம் அல்லவா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்படாதவர்களாக இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் இவ்வளவு வியாகுலப்பட்டது எதற்காக? இவ்வளவு விசனப்பட்டது எதற்காக? இவ்வளவு பாடுகளை சந்தித்தது எதற்காக? இவ்வளவு பரிதாபமான நிலைமைகளை அடைந்ததற்காக? என்னுடைய உங்களுடைய பாவத்தின் பயங்கரம், பாவம் தேவனுடைய பார்வையிலே எவ்வளவு கொடியதாக இருந்த காரணத்தினாலே அவ்வளவு பெரிய பாடுகளை ஆண்டவர் ஏற்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது நான் பார்த்து கண்ணீர் சிந்த வேண்டியது இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை அல்ல, என் பாவத்தை. என்னுடைய பாவம் தானே அவரை இவ்வளவு பாடுகள் அனுபவிக்க கொண்டு சென்றிருக்கின்றது. என்னுடைய பாவங்கள் தானே அவரை சிலுவையில் அறைந்திருக்கிறது. என்னுடைய பாவங்கள் தானே அவர் இரத்தம் சிந்த வைத்திருக்கிறது. இந்த பாவம் எவ்வளவு கொடியதாக இருக்கிறது என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமா? ஒருவேளை நாம் மனம் திரும்பினவர்களாகவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் தான் இருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு போதுமான ஆவிக்குறி அடையாளங்கள் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய சுபாவங்களை கொஞ்சம் நாம் சோதித்து பார்ப்போம். நம்முடைய குணங்களை நாம் சோதித்து பார்ப்போம். நாம் எவ்விதமான ஒரு குறிக்கோளை நோக்கி போய்கொண்டிருக்கோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம்.
அப்பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்ளுகிற வரையிலும் ஆண்டவர் நம்மை மாற்ற முடியாது. ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க நாம் முன்வருவோமா? நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்கிறது என்பதை நாம் உணர்வோமானால் இந்த நேரத்தில் அந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு உண்மையான பரிசுத்தமாக இதை அடைய முன்வருவோமா? நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம். பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி நம்மை பரிசுத்தவன்களாக பார்க்க வைத்து ஏமாற்றி விடாதபடிக்கு தேவனால் வருகிற விசேஷமான அந்த புதிய ஆசீர்வாத அனுபவங்கள் நமக்கு வந்து சேராமல் போய்விடாதபடிக்கு இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் செவிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக எங்களுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தீர். ஒருவேளை நாங்கள் சரியான மனம் திரும்புதலை காணாமலே மனம் திரும்பினவர்களாக எண்ணிக்கொண்டிருந்தோம் என்றால், ஒரு உண்மையான பரிசுத்த வாழ்க்கைக்கு வராமலே பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டதாக எண்ணிக்கொண்டிருந்தோம் என்றால், அந்த மாயிலிருந்து விடுதலை அடைந்து ஒரு புதிய அனுபவத்துக்கு நேராக வரும்படியாக அந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த வழி நடத்துதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு கெட்டகுமாரனைப் போல நாங்கள் தெளிவடைந்து எங்களை பாவிகளாக கண்டுகொண்டு உம்முடைய பரிசுத்த சமூகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தூண்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டோர் விசேஷமாக சந்தியும். அவர்கள் தங்களை தங்களுக்குள் யாராக இருக்கிறாள் என்பதை உம்முடைய வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்த்து இந்த நேரத்திலே உம்மோடு இணைந்து கொள்ளும்படியாக உம்மோடு பிணைந்து கொள்ளும்படியாக உதவி செய்யும். எல்லா பாவங்களும் நீங்கி போகட்டும், எல்லா பரிசுத்த குறைவுகளும் நீங்கி போகட்டும், எல்லா குறைகுற்றங்களும் நீக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு உமக்கு முன்பாக நிற்பதற்கான தகுதியை பெற்றுக் கொள்ளட்டும். நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க